ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன். இன்றைக்கி வந்து தக்காளி வந்து நம்ம வந்து வச்சு ஒரு நல்ல ரெசிபி வந்து செய்ய போகிறோங்க. ட்ராவல்லாம் செய்யக்குள்ளே வந்து நம்ம எடுத்துகிட்டு போகக்குள்ள அது கெடாமல் எப்படி அந்த தக்காளி வந்து தொக்கு இருக்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நான் செஞ்ச முறையில் வந்து செய்யக்குள்ள இது வந்து ஒரு 3 வாரத்துக்கு வந்து நல்லாவே வந்து இருக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செஞ்ச முறையில் ரொம்ப வந்து இதில் எப்படி வந்து ப்ரிசர்வேட்டிவாக வந்து நம்ம நேச்சுரலாகவே வந்து வைக்க போகிறோம் அப்படின்றதுக்கு தாங்க வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். ஒரு 3/4 கிலோ இருக்கும். நான் வந்து தக்காளிக்கு வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு வந்து எடுத்துக்கிட்டேங்க. இந்த மேலே இருக்கிறது நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் வந்து இதில் நல்லெண்ணெய் வந்து எடுத்துருக்கிறேன். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு பல் வந்து ஒரு 25 இருக்கும் எடுத்துருந்தேன். இதில் பாதி போட்டு பாதி வந்து நம்ம அப்புறமா யூஸ் பண்ணணும். இதில் வந்து புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் இருக்கும் எடுத்துட்டேன். இந்த தக்காளிக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து நல்லாவே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து இது கழுவி எடுக்கக்குள்ளே நல்லா தொடச்சிடுங்க, அதில் தண்ணி எதுவுமே இல்லாத பார்த்துங்க. இப்போ இந்த தக்காளியை வந்து இதில் போட்டுடலாம். இந்த புளி வந்து நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து வந்து போடக்குள்ள அந்த தக்காளியும் வந்து அதில் நல்லா வெந்து வரும். உங்களுக்கு கொஞ்சமாக வந்து இதில் உப்பு போட்டுடலாம். நல்லாவே வந்து குயிக்காக மேஷ் ஆகும் தக்காளி. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து மேஷ் ஆகணும். அது வரைக்கும் இதில் நம்ம வேக வைக்கணும். பாருங்கள், இந்த புளி அப்படியே கொஞ்சம் மேஷ் ஆகிற மாதிரி தெரியுது பாருங்க. நல்லா அது வெந்து வந்துச்சு புளியும். அதில் பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த தக்காளி இந்த ஜூஸ் எல்லாமே வந்து சுண்ட வச்சுக்கிட்டோம். நம்ம வந்து மிக்சிக்கு வந்து யூஸ் பண்ணக்குள்ள நம்ம வந்து கழுவி இருந்தோம்னா நல்லா தொடச்சிட்டு யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டிப்புங்க வந்து ஃபாலோ பண்ணக்குள்ள தக்காளி தொக்கு வந்து ஒரு 3 வாரத்துக்கு வந்து கெடாமல் நல்லாவே இருக்குங்க. பார்த்துங்க, இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா வந்து அரைச்சாச்சு. இந்த மூடி மேலே இருக்கு இல்லைங்களா, கை போட்டு எடுக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் வந்து எடுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்பூனாலே வந்து எல்லாமே வந்து எடுக்கிறதுக்கு பாருங்கள். சட்னி கையெல்லாம் எதுவுமே வந்து போடாதீங்க. இதில் மீதி எதனா இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து நீங்கள் தண்ணி போட்டு அலசி கூட வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு லாங் டைம் வரத்துக்கு தாங்க நான் இந்த டிப்பெல்லாம் வந்து சொல்லிட்டுருக்கேன். ஒரு 75 ml இருக்கும். இதில் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெயில் தாளிக்குள்ளே தாங்க நல்லாவே இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. நம்ம தான் சாப்பிட போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக வந்து இதில் கடுகும் வந்து சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் வந்து சீரகமும் சேர்த்துட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும் சீரகம். இதில் பார்த்தீங்கன்னா நான் கருவேப்பிலையும் எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை வந்து கழுவி இருந்தீங்கன்னா அதுவும் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சிக்கங்க. இதில் 2 வரமிளகாவும் வந்து போட்டுக்கிட்டேன். நம்ம மீதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த பூண்டுக்கு வந்து நல்லா வந்து நசுக்கிக்கணுங்க. இந்த ரசத்துக்கெலாம் நசுக்கிக்கிங்களா அந்த மாதிரி வந்து நசுக்கி வந்து போடணும். இதுக்கும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வந்து வதக்கலாங்க. இந்த மாதிரி செய்யக்குள்ளே அதில் நல்லா ஃப்ளேவர் வந்து போய் சேருங்க. இதுமாதிரி தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா, இதில் வந்து போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்பூனாலே வந்து எல்லாமே வந்து எடுங்க. தண்ணி எதுவுமே வந்து சேர்க்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா வெந்தய தூள். இதுக்கு வந்து நான் ட்ரை ரோஸ்ட் வந்து செஞ்சுக்கிட்டேன். 90 ரூபா வறுத்து நல்லாவே வந்து அரைச்சிக்கிட்டேங்க. 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் வந்து இதில் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்தாச்சு. காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து எடுத்துருக்கேங்க. இதில் வந்து நான் ஒரு 3 டீஸ்பூன் வந்து போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி வந்து அதிகமாக போடக்குள்ளே அந்த புளிப்பு காரம் எல்லாமே வந்து நல்லா சுவையாக இருக்குங்க. இதில் கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து நம்ம வந்து வதக்கணுங்க. மிளகாத்தூள் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் இருக்கும் வெள்ளத்துக்கு நல்லாவே வந்து பொடி செஞ்சு போட்டாச்சு. இது வந்து வெள்ளம் நீங்கள் போட்டே ஆகணுங்க. அப்போ தான் வந்து இதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு நல்லாவே வந்து கிடைக்கும். இது நல்லா வந்து பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது வந்து நேச்சுரலாக வந்து ப்ரிசர்வேட்டிவாக செய்கிறதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து போட்டுங்க. இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து கை எதுவுமே வந்து போடாதீங்க. ட்ரையான ஸ்பூன் தாங்க வந்து யூஸ் பண்ணணும். நல்லா வந்து இதை ஆற வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுடணுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2-3 வாரத்துக்கு வந்து கெடாமல் நல்லாவே இருக்குங்க. ட்ராவல் பண்ணக்குள்ளே உங்களுக்கு சப்பாத்தி கூட, தோசை கூட, இட்லி கூட ஒரு சூப்பரான வந்து சைட் டிஷ்ஷுங்க.
இது நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணக்குள்ள நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.